ஹே அஜய் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லவ்னே ஜெயக்குமார், லவ்னே ஜெயக்குமார் டாட் காமில் இருந்து. ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச வர டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் இந்த அளவுக்கு என்னோடய TLSRW ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி நான் ஒரு மைண்ட் மேப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். அதை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் எனக்கு சில பாயிண்ட்ஸ் வந்தது, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷில் இம்ப்ரூவ் ஆகணும் இல்லை எந்த ஒரு லாங்குவேஜ்லேயும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா ரெண்டு விதங்கள் இருக்குது. ஒன்று இயற்கையான வழி, இன்னொன்று செயற்கையான வழி. இயற்கையான வழி அப்படின்றதுல தான் நம்ம இப்போ தாய்மொழியான தமிழை கற்றுக்கிட்டு நான் உங்ககிட்ட இப்போ கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று செயற்கையான வழின்றதுல தான் இங்கிலீஷை கற்றுக் கொடுத்து, இல்லை ஒரு ஹிந்தி மீடியம் படிக்கிறவங்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுத்து, இல்லை ஜெர்மன் படிக்கிறவங்களுக்கு ஜெர்மன் சொல்லிக் கொடுத்து, நம்மளோட பள்ளிக்கல்வி முறை சொல்லிக் கொடுக்குறது ஒரு செயற்கையான முறை. ஏன் அது செயற்கையான முறை அப்படின்னா, இயற்கைக்கு அப்படியே புறம்பான, இயற்கைக்கு அப்படியே அப்பாற்பட்டு எல்லாத்தையும் அவங்க சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க வந்து உங்களோட கிராமர் பக்காவாக இருக்கணும்ன்ட்டு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபோனடிக்ஸில் ரொம்ப 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 காஷியஸாக இருக்கணும் அப்படின்வாங்க. இஷ்டத்துக்கு வந்து இடியம்ஸ் ஃப்ரேஸ் அது இதுன்னு போட்டு நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இதே இயற்கையான முறையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேர்ட்ஸை பற்றி கவலைப்படுறோம், அதை கம்யூனிகேட் பண்ணுறது தப்பு தான் மனசில் வச்சுக்கணும். எனக்கு வேர்ட்ஸ் வேணும், அதை நான் கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் அந்த இயற்கையான முறையில் நம்மளுக்கு உதவி செய்து நம்மளோட தாட்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இயற்கையான வழியில் இருக்க ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தாட்ஸை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அந்த லாங்குவேஜ் அப்படின்றது கம்யூனிகேஷன் டூல் தான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. இதே ஒரு செயற்கையான வழியில் நீங்கள் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லாங்குவேஜை டெலிவர் பண்ணி எப்படியாவது எக்ஸாமினேஷனில் நல்லா ஸ்கோர் பண்ணிடணும், இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் செயற்கையான முறையில் கற்றுக்கிற லாங்குவேஜஸ்லாம் அமையுது. அதோட ரிசல்ட் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 12th முடிச்சதுக்கப்புறமும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமும் கூட நம்மளால் பேசவே முடியறதில்ல. ஏன்னா எக்ஸாமினேஷன்ஸில் பாஸ் ஆகணும், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இந்த லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கறதும் அதை நம்ம கற்றுக்கிற முறையும் அமைஞ்சிருக்கிறதால நம்மளால் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியறதில்ல. கம்மிங் பேக், நான் ஏன் இங்கிலீஷ் மாஸ்டரி ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்னா, எப்படி நம்ம ஆக்சுவலாக லாங்குவேஜை கற்றுக்கிறோம் அப்படின்றத நான் எப்படி பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஓகே, எனக்கு கரெக்டான டீச்சர்ஸ் இல்லை, எனக்கு ஒரு டார்கெட் இருந்தது, என்னோட கரியரில் நான் ரொம்ப சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் அம்பிஷியஸ் ஏனோ ஸ்டூடெண்ட். நான் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக கிராமர் புக்ஸ் உதவ போகிறதில்ல. ஏன்னா எங்கள் அப்பா அவரோட கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதுறதுக்காக நிறைய அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அவரை சுற்றி கிராமர் புக்ஸ் தான் இருக்கும். ஆனால் அவரால் அவரை எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டை அடையவே முடியல. அதுக்கு அவர் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணார். ஸோ அது எனக்கு ஒரு கேஸ் ஸ்டடி தானே. நான் சின்ன போதுலேருந்து பார்த்தாலுமே அது ஒன்று எனக்கு கேஸ் ஸ்டடி. ஓகே, என்னோடய மூலையில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக நான் திங்க் பண்ணுவேன், லாஜிக்கலாக ஆர்டர் பை ஆர்டராக. ஓகே, இது இருந்ததுனால் இது வேலைக்காகாது, இந்த டெஸ்ட் இப்போது ஃபெயிலியர், அதை ரிமூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் என்னோடய மூளை வேலை செய்யும். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இவர் இவ்வளோ டைம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு, ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரல அப்படிங்கும்போது அதை நம்ம திருப்பி செஞ்சால் நமக்கும் டைம் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஈஸியான முறைகளை மட்டும் செய்கிறது மூலமாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ எனக்கு நான் சின்ன வயசில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி நான் தமிழை கற்றுக்கிட்டேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, எப்படி நான் தமிழை கற்றுக்கிட்டேன், எப்படி நான் வேர்ட்ஸை கற்றுக்கிட்டேன், எப்படி நான் திங்க் பண்ண கற்றுக்கிட்டேன், எப்படி நான் வேர்ட்ஸை கற்றுக்கிட்டேன், எப்படி நான் சுற்றுப்புறத்தை உற்று நோக்கினேன், அண்ட் அதை நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணேன் அடுத்தவங்கக்கிட்ட. ஓகே, இது மட்டும்தான். இதை நம்ம ஆனால் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல நம்ம அப்ளையே பண்ணல பாருங்களேன். இனிமேல் ஸ்கூலில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குற நம்ம டீச்சர்ஸ் கூட இந்த முறையை யோசிக்கிறது இல்லை, இந்த முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் போங்க, முதல்ல கிராமர் புக்கை ஓப்பன் பண்ணிட்டு கிராமர் இந்த இதில் இங்கே எழுதுங்க, இது கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அனாலிசிஸ் பேராலிசிஸ் தான் நடக்குது. எங்கே ஒரு இடத்துல அனாலிசிஸ் பேராலிசிஸ் நடக்குதோ அங்கே உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ண முடியாது. அங்கே உங்களுக்கு வந்து அந்த கான்ஷியஸ் எஃபர்ட் போடுறீங்களோ அங்கே உங்களால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. எங்கே அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் நடக்குதோ, அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன்றது ஒரு பெரிய ப்ராசஸ், அதை பற்றி நான் ஒரு 1 hour வீடியோ பண்ணியிருந்தேன், அதை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன்லாம் நானே உருவாக்கின ப்ராசஸ். ஒரு தமிழ் மீடியம் பிரெயினுக்கு இங்கிலீஷை நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உருவாக்கிய விஷயங்கள் இதெல்லாம், இந்த TLSRW ஃப்ரேம் ஒர்க் ஆகட்டும், இல்லை இந்த அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் ப்ராசஸ் ஆகட்டும், எல்லாமே. ஓகே, ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த செயற்கை முறை, செகண்ட் சொன்னதில் செயற்கை முறையை கண்டிப்பாக விட்டு ஒழிக்கணும். உங்களோட மைண்ட்லேருந்து எந்த அளவுக்கு அது நமக்குள்ளே வேரூன்றி போயிருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்னாலே இப்படி தான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நம்ம டீச்சர்ஸ் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நமக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த குட்டி யானையை சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டாங்க, உன்னோட பவர் இவ்வளோதான் அப்படின்ட்டு. அது 20 years ஆகிட்டதுக்கப்புறம், 30 years ஆகிட்டதுக்கப்புறமும் கூட அதை அப்படியே நம்பிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கோம் தெரியுமா? அந்த மாதிரி தான் நம்ம ஆகிட்டோம்.
ஏன்னா நமக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்த அந்த செயற்கை முறை நம்ம மனசில் ஆழமாக ஊன்றி பதிஞ்சதால் தான். இதை நீங்கள் நீக்கிட்டு இந்த இயற்கை முறைக்கு வரும்போது இந்த லாங்குவேஜ்னால் என்ன, அந்த லாங்குவேஜ் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, ரொம்ப சிம்பிள், வேர்ட்ஸ் ரூல்ஸ் ரெண்டு தாளில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. லாங்குவேஜ்னால் என்ன, அது ஒரு கம்யூனிகேஷன் டூல், அவ்வளோதான். அது நீங்கள் அறிவுக்கான அளவுகோல் கிடையாது. இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் சம ஆள், பெரிய அறிவாளிலாம் கிடையாது. அது அறிவுக்கான அளவுகோல் கிடையவே கிடையாது. நம்ம ஒரு மொழியை நல்லா பேசுகிறது அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு கம்யூனிகேஷன் டூல், அவ்வளோதான். அப்படி நீங்கள் இங்கிலீஷை பார்க்க ஆரம்பிக்கிறதுலேருந்து நீங்கள் எப்படி வேர்ட்ஸை பார்க்கணும், அந்த வேர்ட்ஸை எப்படி கற்றுக்கணும், அந்த வேர்ட்ஸை நீங்கள் கற்றுக்குறீங்க, வொகேபுலரி டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதை எப்படி கற்றுக்கணும், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி கற்றுக்கணும், என்னென்ன வார்த்தைகள் மட்டுமே போதும், ஸோ தட் நீங்கள் வந்து ஓகே கொஞ்சம் நல்லது அப்படின்ற அந்த கான்செப்டுக்குள்ளே இறங்க முடியும். கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்தாலே அது நான் திடகாத்திரமாக இருந்தாலே அதில் இன்னும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணலாம், ஓகே இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் தென் இந்த TLSRW அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க், TLSRW ஃப்ரேம் ஒர்க் நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு. ஓகே LSRW அப்படின்றது ரொம்ப காமனான டீச்சிங் மாடியூல் இருக்க ஃப்ரேம் ஒர்க் தான். ஓகே ஆனால் அங்கே மிஸ் ஆகிற ஒரு எலிமெண்ட் தான் அந்த திங்கிங் அப்படின்ற எலிமெண்ட். TLSRW திங்கிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் லிஸனிங், அப்புறம் ஸ்பீக்கிங், அப்புறம் ரீடிங், அப்புறம் ரைட்டிங். ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சொன்னல செயற்கையான அந்த கல்வி முறையில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள், எழுதுங்க 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 எழுதுங்க, எக்ஸாமினேஷன் எழுதுங்கன்னு லாஸ்ட்லேருந்து முன்னாடி அவங்க கொண்டு வராங்க. தப்பு. ஃபஸ்ட்டு நீங்கள் திங்கிங்லேருந்து ஆரம்பிக்கணும். எந்த ஒரு லாங்குவேஜுமே நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு திங்கிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே அதுக்கப்புறம் லிசன் பண்ணுறீங்க, லிசனிங் அதிக அளவுக்கு உங்கள் சுற்றுப்புறத்தை உற்று நோக்குறீங்க, அதை கேட்குறீங்க கேட்குறீங்க கேட்குறீங்க, உங்களுக்குள்ளே அதை ஒன்றா கேட்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த கான்செப்டில் என்னோடய TLSRW ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை, என்னோடய டெக்னிக்ஸை உங்களுக்குள்ளே ஒன்றாக்கிட்டே ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நான் பார்த்தேன். நான் ஒரு டெஸ்ட் தான், உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டெஸ்ட் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். என்னோடய லாஜிக்கல் மைண்ட் கொடுத்த டெக்னிக்ஸ், பல விதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எதெல்லாம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோ அதை மட்டும் தெளிவு செஞ்சு தான் நான் இங்கிலீஷ் மாஸ்டரில் கொடுத்துருக்கேன். அண்ட் நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எனக்கு நானே சரளமாக பேசுறதுக்கு எப்படி அப்படின்றத நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. ஸோ நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட். அண்ட் என்னோடய சக்ஸஸை இந்த TLSRW ஃப்ரேம் ஒர்க் மூலமாக, இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு நான் பர்சனலாக கொடுத்துருக்கேன். ஓகே இந்த 3 வருஷம் எவ்வளோ 1000 மக்கள், எவ்வளோ பேரோட கேஸ் ஸ்டடிஸ், எவ்வளோ பேரோட இமெயில்ஸ், எவ்வளோ பேரோட சக்ஸஸ் இன்டர்வியூ கால்ஸ், இதெல்லாமே எனக்கு என்ன சொல்லுது, யோர் மாடல் ஒர்க்ஸ் லாவண்யா, யோர் மாடல் ஒர்க்ஸ் அப்படின்றது தான் சொல்லுது. என்னோடய மாடல் ஒர்க் ஆகுது, என்னோட TLSRW ஃப்ரேம் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஆணித்தரமான உண்மையை தான் எனக்கு எடுத்து கூறுது. இன்னும் நீங்கள் TLSRW ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலன்னா கண்டிப்பாக உடனே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. lavanyajaykumar.com போங்க, இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸை செக் பண்ணுங்கள், சிலபஸை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுங்கள். அதில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், கிராமரு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் எப்படி இந்த TLSRW ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ண, அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படின்றதுக்கும், அண்ட் தென் வொகேபுலரி நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றதுக்கான வரைமுறைகள் இருக்கும், என்ன கற்றுக்கிறது, அதை எப்படி கற்றுக்கிறது, எப்போவுமே மறக்காமல் கற்றுக்கிறது எப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் 12 வருஷம், 16 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் கூட இந்த செயற்கையான முறைக்கு கொடுத்துருந்துருக்கலாம். நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரு 12 மணி நேரம் இங்கிலீஷ் மாஸ்டர் கோர்ஸில் இருக்கிறது டோட்டல் கோர்ஸ் கண்டென்ட்டே 12 மணி நேரம் தான். 12 மணி நேரத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட முடியும். ஆனால் நீங்கள் உங்ககிட்ட நான் 6 மாதம் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய 12 மணி நேரங்களை நீங்கள் போட்டு 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 கேட்டு நோட்ஸ் எடுப்பீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் இந்த 12 மணி நேரத்தை கொடுங்க. இயற்கை முறையை நான் உங்ககிட்ட சொல்லித்தரேன். ஓகே நீங்கள் செயற்கை முறையில் பள்ளி கல்வி சொல்லி கொடுத்துச்சு, ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இன்னும் அதே தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. நான் சொல்லி கொடுக்குற இந்த நேச்சுரலான அந்த ப்ரொக்ரெசிவ் லாங்குவேஜ் லேர்னிங் சிஸ்டத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இங்கிலீஷ் மாஸ்டரி நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு, உங்களோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னோடய லைஃப்பை என்னோடய டெக்னிக்ஸ் சேஞ்ச் பண்ணிச்சு, அதுதான் இங்கிலீஷ் மாஸ்டரியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரி ஜாயின் பண்ணுங்கள். lavanyajaykumar.com வாங்க, இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ் பார்ப்பீங்க, அந்த தம்ப்னெயில் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட் சிலபஸ், அதுக்கான கோர்ஸோட ஓவர்வியூ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஸ்டடி பண்ணுங்கள். இது எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரியில் இன்று இணையுங்க. நான் உங்களை lavanyajaykumar.com இங்கிலீஷ் மாஸ்டர் கோர்ஸில் சந்திக்கிறேன்.